அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் டெம்பிள் ரன் டிவோஷனல் சேனல் வழியா தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலையில் வீற்றிருக்கும் அருள்மிகு தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்தலத்தில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இங்கு வீற்றிருக்கும் விநாயகருக்கு சித்தி விநாயகர் என்று பெயர் மலைக்கு மேற்கே வாயு தீர்த்தம் வருண தீர்த்தம் ஆகியவை உள்ளது கிழக்கில் இந்திர தீர்த்தமானது உள்ளது வடக்கே அனுமந்த தீர்த்தம் உள்ளது தெற்கே யமதீர்த்தம் உள்ளது மலையின் உச்சியில் வசிஷ்டர் தீர்த்தம் உள்ளது இப்படியாக தீர்த்தங்களால் சூழப்பெற்ற அற்புத மலைதான் இந்த தீர்த்த மலையாகும் இங்கு வந்து வழிபாடு செய்தால் உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீர்கிறது மேலும் குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவற்றுக்காகவும் இந்த ஸ்தலத்தில் பக்தர்கள் பெரும்பாலும் பிரார்த்தனை செய்கின்றார்கள் கடன் தொல்லை தீரவும் இந்த ஸ்தலத்தில் வழிபாடு செய்யலாம் இங்கு வழிபட்டால் பக்தர்களின் எல்லா குறைகளும் நிவர்த்தியாகும் குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டி வழிபாடு செய்கின்றனர் இங்குள்ள பெரிய புற்றில் கயிறு கட்டி வழிபாடு செய்யலாம் ஸ்தல மரமான பவளமல்லி மரத்தில் கயிறு கட்டியும் திருமணத் தடையை நீக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த நாகப்புற்றை வணங்கினால் நாகதோஷமானது நிவர்த்தி ஆகிறது மலை மீது ஏறி வந்து வழிபாடு செய்யும்போது மூலிகை காற்றினை நாம் சுவாசிப்பதால் நம்முடைய நோய்கள் அனைத்தும் நீங்குகின்றது இந்த திருக்கோவிலின் ஸ்தல வரலாற்றை பற்றி பார்ப்போம் வாருங்கள் ராவணனை சம்ஹாரம் செய்துவிட்டு அயோத்தி நோக்கி சென்றார் ராமபிரான் அப்போது அவர் சிவபூஜை செய்ய எண்ணினார் பூஜைக்கு காசியிலிருந்து தீர்த்தமும் பூவும் எடுத்து வர அனுமனை அனுப்பி வைத்தார் ஆஞ்சநேயர் தீர்த்தம் எடுத்து வர காலதாமதமாகிவிட்டதால் ராமர் தனது பானத்தை எடுத்து மலைமீது விட்டார் அவர் பானம் விட்ட பாறையிலிருந்து தீர்த்தம் வந்தது அதனை வைத்து சிவபூஜை நடத்தினார் இதனால் இந்த தீர்த்தத்திற்கு ராம தீர்த்தம் என்று பெயர் வந்தது மேலும் ஆஞ்சநேயர் தான் எடுத்து வந்த தீர்த்தத்தை வீசி எறிய அது பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் யாற்றங்கரையில் விழுந்தது அனுமன் வீசிய தீர்த்தமானது இன்று அனுமந்த தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது அனுமந்த தீர்த்தத்தில் குளித்துவிட்டு இங்கு வந்து ராம தீர்த்தத்தில் குளித்தால் பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது இந்த திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாகும் இந்த திருக்கோவிலை சுற்றியுள்ள தீர்த்தங்களை பற்றி பார்ப்போம் வாருங்கள் ராமபிரான் சிவபெருமானை இரண்டு இடங்களில் பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்துள்ளார் அதில் ஒன்று பெருஞ்சிறப்பு பெற்ற ராமேஸ்வரம் மற்றொன்று தீர்த்தங்கள் நிறைந்த இந்த தீர்த்தமலை ஆகும் இந்த ஸ்தலத்தின் மிக விசேஷமானவை தீர்த்தங்கள் ஆகும் அற்புத மூலிகளின் சத்து கலந்து இந்த தீர்த்தமானது விளங்குவதால் பக்தர்களின் உடற்பிணி உளப்பிணி யாவும் தீர்ந்து புத்துணர்வும் புதுவாழ்வும் பெறுகின்றனர் மலைமீது அமைந்துள்ள இந்த திருக்கோவிலில் தீர்த்தங்களின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் ராம தீர்த்தமானது மரம் செடி கொடி இலைகளிலிருந்தும் பாறைகளிலிருந்தும் இறைவனால் வழிப்படுத்தப்பட்ட அரிய தீர்த்தமாகும் ராமபிரானை மனதில் நினைத்து ராமஜெயம் என்று இந்த தீர்த்தத்தில் மூழ்கினால் சகல பாவங்களும் நீங்கும் என்று புராணம் சொல்கிறது குமார தீர்த்தம் என்பது முருகனை தேவசேனாதிபதியாக நியமித்தபோது இந்த தீர்த்தத்தால் முருகனுக்கு அபிஷேகம் செய்தனர் என்று புராணம் சொல்கிறது முருகனுக்காக வழங்கப்பட்ட இந்த தீர்த்தத்தை தெளித்து கொள்வதாலும் பருகுவதாலும் உயர்ந்த வாழ்வும் ஞானமும் கிடைக்கப்பெறும் கௌரி தீர்த்தம் எனப்படுவது அன்னை வடிவாம்பிகைக்காக வழங்கப்பட்டது இந்த தீர்த்தத்தை கொண்டு இறைவனை வழிபாடு செய்தால் அன்னை வடிவாம்பிகை இந்த தீர்த்தத்தை கொண்டு இறைவனை வழிபாடு செய்ததால் அன்னை வடிவாம்பிகை இறைவனை மணந்தார் இறைவனின் இடப்பாகத்தில் இடம்பெற்றவள் என்று புராணம் சொல்கிறது இதனை கொண்டு அம்மையப்பரை வணங்கினால் திருமண பாக்கியம் கிடைக்கும் சகல தோஷங்களும் நீங்கும் இல்லறம் நல்லறமாக அமையும் அகஸ்தியர் தீர்த்தமானது அகத்திய மாமுனிவரின் குண்ம நோய் நீங்க இறைவனால் அருள பெற்றது இந்த தீர்த்தம் தாமிர சத்தும் மூலிகைகளின் சக்தியும் கொண்ட கொண்டதாகும் இந்த தீர்த்தத்தை குடிக்கவும் உணவு சமைக்கவும் பயன்படுத்தி வந்தால் வயிறு தொடர்பான நோய்கள் நீங்கி ஜீரண சக்தி கிடைக்கும் மற்றும் வயிற்று சம்பந்தமான நோய்களும் குணமடையும் அக்னி தீர்த்தமானது அக்னி தேவனின் பெண்ணாசையால் ஏற்பட்ட பாவங்களை போக்கிய தீர்த்தமாகும் இதனால் உடலின் தட்பவெப்பமானது சமநிலை அடையும் இந்த ஸ்தலமானது ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக பழமை வாய்ந்த திருக்கோவில் ஆகும் இந்த திருக்கோவிலை பற்றி அருணகிரிநாதர் பாடியுள்ளார் மலைமீது அமைந்த அற்புதமான சிவஸ்தலமாக இந்த தீர்த்தமலை திருக்கோவிலானது விளங்குகிறது தீர்த்தங்கள் பல நிறைந்த தருமபுரி தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி டெம்பிள் ரன் டிவோஷனல் சேனல் வழியாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெம்பிள் ரன் டிவோஷனல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்